அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 13/5/2024 சித்திரை மாதத்தின் கடைசி நாள், சஷ்டி விரதம் இருக்க உகந்த நாள். அன்று முருகப்பெருமானின் அருள் கிடைக்க ஒரு அருமையான சூட்சமம் சொல்லப் போகின்றேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு தகவல், நவ கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளுக்கு பொறுப்பேற்கும். இந்த நவ கிரகங்களின் அருளை முறையாக பெற வேண்டும் என்பதற்காக 27 நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக நவகிரக உபாசனை வகுப்பு நடைபெற உள்ளது. இந்த வகுப்பில் நவகிரகங்களின் மூல மந்திரங்கள், நவகிரகத்தை வீட்டில் வைத்து வணங்குறது எப்படி, நவகிரகங்களின் அருளை பெறுவது எப்படி, நவகிரகங்களுக்கு வீட்டில் பூஜை செய்வது எப்படி, இது போன்ற சூட்சமங்களை சொல்லித்தரப்போகிறேன். இந்த வகுப்பில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 13/5/2024 சித்திரை 30 திங்கட்கிழமை அன்று காலை 5:28 பஞ்சமி திதி, அதன் பின்பு சஷ்டி திதி. 5:28 மேலே இரவு 8:30 ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போ பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சுவாமிக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து சஷ்டி கவசத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள். பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து சஷ்டி கவசத்தை படியுங்கள் அல்லது கேளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும், நல்லது நடக்கும், செல்வ வளம் சேரும், மகிழ்ச்சி உண்டாகும். கவசத்தை படித்து முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்க. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்கள், மருத்துவ உதவிகள் செஞ்சிட்ருக்கோம். மனமிருந்தால் உதவுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.